வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல தினம் ஒரு தலைவர்களுடைய தலைப்புல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைவர்களை பற்றி நம்ம பார்த்து வர்றோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய விடுதலை போராட்டத்தில் குறிப்பாக சமுதாயத்தில் இருந்த பல சமுதாயத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த ஈவே ராமசாமியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஈவே ராமசாமி, ஸோ ஈவே ராமசாமி 17/9/1879 ஈரோடில் பிறக்கிறாங்க. 24/12/1973 இறப்பு. பெற்றோர் வேங்கடப்பர் மற்றும் சின்னத்தாய் அம்மையாருக்கு மகனாக பிறக்கிறாங்க. அவருடைய புனைப்பெயர் சித்திரபுத்திரன். புனைப்பெயர் சித்திரபுத்திரன். பெரியார் அப்படின்னாலே நமக்கு தெரியும், சுயமரியாதை இயக்கம், பெண்கள் முன்னேற்றம். அது மட்டுமின்றி சமயம் குறித்த பெரியாருடைய கருத்துக்கள், பெண்களுடைய முன்னேற்றம், இது அனைத்துமே அனைத்துக்குமே பாடுபட்டவர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா, பெரியாருடைய தாய்மொழி கன்னட மொழி, இருப்பினும் அவருக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய திராவிட மொழிகளுடைய மொழிகளை பேசும் ஆற்றல் பெற்றவராக விளங்கினார். அவருடைய இல்லற வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா, 19 வயதுல நாகம்மையார திருமணம் பண்ணாங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது 1918 ஸ்டார்ட் ஆகுது. ஈரோடு நகரசபை தலைவராக 1918 பெரியார் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1919 காங்கிரஸ் கட்சியில, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில பெரியார் இணைகிறாரு. 1919 அவரை இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணைந்ததுக்கு அப்புறம் அவர் அரசியல்ல ரொம்ப தீவிரமாக ஈடுபடுவதற்கு மிக முக்கியமான காரணம் அமைந்தது. இந்திய விடுதலை போராட்டத்திலையும் இந்திய அரசியல்லையும் அவர் ஈடுபடுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையும், அதே 1919 கொண்டு வரப்பட்ட ரவுலட் சட்டமும். ஸோ இந்த ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இது இரண்டுமே இவர் தீவிரமாக இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் மற்றும் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக துவங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம், 1920 தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம், இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்ப்பதில் பெரியாருடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருந்தது. 1921 ஈரோட்டில் நடைபெற்ற கள்ளுக்கடை மறியல் போராட்டம், அந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் பெரியார் ஈடுபட்டார். மற்ற எல்லாருக்கும் நம்ம முன்னோடியாக விளங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவருடைய தத்தம்பட்டி, தனது தத்தம்பட்டியில் உள்ள தோட்டத்தில் 500 தென்னை மரங்களை வெட்டி கள்ளுக்கடை மறியலுக்கு எதிரான போராட்டத்தில் முன்னின்று நடத்துகிறாரு. 1922 தொடங்கி 1923 வரை சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியில பெரியார் அவர்கள் தலைவராக செயல்படுறாரு. 1922 கோயம்புத்தூர் சிறையில இருந்த பொழுது அவருடைய நண்பன் தங்க பெருமாள், பெரியாரும் அவருடைய நண்பன் தங்க பெருமாள் ரெண்டு பேரும் சேர்ந்து சிறையில் இருக்கும் பொழுது குடியரசு அப்போ ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1924 கேரளா மாநிலத்துல வைக்கம் அப்படின்ற ஊர்ல ஒரு ஆலய நுழைவு போராட்டம், ஸோ கேரளால வைக்கத்துல ஒரு குறிப்பிட்ட தெருல ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் தெருல நடந்து போகக்கூடாது, அதே போல ஆலயத்துக்குள் சென்று இறைவனை வழிபட முடியாத ஒரு நிலை கேரளால வைக்கத்துல இருந்துச்சு. இந்த தகவலை மதுரை ரோசாப்பு என்று அழைக்கக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் அவர்கள், இந்த மாதிரி பிரச்சனை கேரளால வைக்கே என்ற ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் பெரியார்ட்ட சொல்லவே, பெரியார் கேரளாவில் உள்ள வைக்கம் என்ற இடத்துல போய் ஆலய நிலவு போராட்டத்தை நடத்தி அதுல வெற்றி பெறாரு. இந்த ஆலய நிலவு போராட்டத்துல வெற்றி பெற்றதுனால பெரியார் அவர்கள் வைக்கம் வீரர் என பாராட்டப்படுறாரு. ஸோ இந்த இவரை வைக்கம்க்கு, பெரியார வைக்கத்துக்கு அழைத்துட்டு போனது யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். அவர்தான் மதுரை மக்களால ரோசாப்பு துறை என்று அழைக்கப்படுவார். 1925 பாபேசு ஐயருடைய சேரன் மகாதேவி குருகுலத்துல நிலவிய இந்த வர்ணாசிரம நடவடிக்கை எதிர்த்து பெரியார் எதிர்த்தார், அதற்கு எதிராக குரல் கொடுத்தார். அதே போல பெரியார்
காங்கிரஸ்ல இருந்து வெளியேறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது 1925 காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாடு. 1925 காஞ்சிபுரத்துல திரு வி கல்யாண சுந்தரனார் தலைமையில காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடு நடக்கும். அந்த காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் பெரியார் வகுப்பு வாரியான பிரதிநிதித்துவ கொள்கையை கொண்டு வருவாங்க. அந்த வகுப்பு வாரியான பிரதிநிதித்துவ கொள்கையை காங்கிரஸ் கட்சி ஏற்க மறுத்ததுனால காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரியார் விலகிடுவார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரியார் 1925 விலகி 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. எனவே பார்த்தோம் காங்கிரஸ் கட்சியில 1919 பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பெரியாருடைய அரசியல் பங்களிப்பு காங்கிரஸ் கட்சியில அப்படின்னு பார்த்தோம்னா 1919 தொடங்கி 1925 வரை பெரியார் காங்கிரஸ் கட்சியில பணியாற்றாரு. ஆனால் 1925 இந்த வகுப்புவாதி பெருத்துவ கொள்கை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி 1925 சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு 1929 சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு செங்கல்பட்டுல நடக்கு. சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு செங்கல்பட்டுல 1929 August 25 நடைபெறுது. அந்த முதல் மாநாட்டுல பெரியார் தனது பேருக்கு பின்னால வரக்கூடிய அதனுடைய ஜாதி பெயரை நீக்கிறார். சரிங்களா, முதல் மாநாட்டுல நீக்கிறார். சோ அடுத்து பார்த்தோம்னா இரண்டாவது மாநாடு. ஸோ இரண்டாவது மாநாடு 1930 மற்றும் மூன்றாவது மாநாடு 31. ஸோ இந்த இரண்டாவது மற்றும் மூன்றாவது சுயமரியாதை மாநாடுகளை, இரண்டாவது மாநாடு ஈரோட்லையும் மூன்றாவது மாநாடு விருதுநகர்லையும் நடத்துறாரு. அதே போல மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஜாதி பெயரை சேர்க்கக்கூடாது என்று பெரியார் குரல் கொடுக்குறாரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கு. நிறைய தெரியும் இந்தியாவில் இந்தியாவில் முதல் முதலாக முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 எடுத்தாரு. யாரு ஆட்சி காலத்துல அப்படின்னா ரிப்பன்ரகு வைசிராய இருக்கும் பொழுது முதல் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 எடுத்தாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தோம்னா ஒவ்வொரு 10 ஒருமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க. கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடைபெற்றுச்சு. சரிங்களா, சோ இந்த பெரியார் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கூடிய காலகட்டங்கள்ல 1930 காலகட்டங்கள்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஜாதி பெயரை சேரக்கூடாது அப்படின்னு முதல்ல சொல்றாரு. அதே போல 1930 ஜனவரி மாதம் குடும்ப கட்டுப்பாடு பற்றிய அவருடைய கருத்துக்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு 1930. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேவதாசி ஒழிப்பு. தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதுல பெரியார் அவர்கள் ஒரு முக்கிய கருவியா செயல்படுறாரு. இந்த மசோதா கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமே பெரியார் தான். பட் அந்த சட்டம் அப்பொழுது நிறைவேற்றப்பட்ட மசோதா அப்பொழுது நிறைவேற்றப்படலை. இந்த மசோதா September 9, 1947 தான் அது சட்டமாக நிறைவேற்றப்படுது. தேவதாசி ஒழிப்பு சட்டம் இதெல்லாம் நிறைவேற்றப்படுது. அதே போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்ற நூல், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்ற நூல், அந்த நூல் வெளிவந்த உடனேயே 1936 வெளிவந்த உடனேயே அந்த நூலை தமிழ்ல பதிப்பித்து பெரியார் வெளியிடுறாருங்களா. அதே போல நெக்ஸ்ட் இந்தி எதிர்ப்பு போராட்டம், அது 1937 1937 இந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த ஆண்டு மட்டும் இல்லாம 1937 1948 1952 1965 ஆகிய ஆண்டுகள்ல இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் நடத்துறாரு. குறிப்பாக 1932 மா சிங்காரவேலனார் ஆலோசனைப்படி டிசம்பர் மாதம் சுயமரியாதை சமதர்ம திட்டத்தை பெரியார் உருவாக்குறாரு. 1938 நவம்பர் மாதம் 11 மறைமலை அடிவின் மகள் நீலாம்பிகை அம்மையார் தலைமையில நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் ஈவேரா பெரியார் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்படுது. ஈவேரா பெரிய என்ற பட்டம் வழங்கப்படுது. இந்த பட்டத்தை வழங்கினது யாருன்னு கேட்டால் தருமம்மாள் அம்மையார் வழங்குறாங்க. சரிங்களா, 1938 நீதி கட்சியுடைய தலைவராகிறாரு. 1939 திராவிட நாடு கோரிக்கையை எழுப்புறாரு பெரியார். 38 1944 அண்ணாதுரையின் தீர்மானத்தின்படி நீதி கட்சியுடைய பெயரை திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்படுது.
ஸோ நீதி கட்சி நமக்கு தெரியும். ஸோ நீதி கட்சி 1916 உருவாக்கப்படும். அந்த நீதி கட்சியுடைய பெயரை, ஸோ 1944 நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகமே மாற்றம் செய்யப்பட்டது. 1947 70 வயதான பெரியார், ஸோ 28 வயதான மணியம்மையை திருமணம் செய்து கொள்கிறாரு. இதுக்கு பல எதிர்ப்புகள் கிளம்புது. ஸோ 1953 ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம், ஸோ இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு பெரியார். 1970 பெரியாருக்கு யுனெஸ்கோவில் இருந்து விருது கிடைக்குது. 1978 மத்திய அரசு பெரியாரை பாராட்டி அஞ்சல் தலை ஒன்றை வெளியிடுது 78 சரிங்களா. சரி, அது 1978 1973 மத்திய அரசு இவரை பாராட்டி அஞ்சல் தலை ஒன்றை வெளியிடுது 73. ஸோ பெரியார் ஒரு பெண்ணியவாதி, பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல சீர்திருத்தங்களை பெரியார் கொண்டு வர்றாரு. ஸோ அதான் பெரியார் ஒரு பெண்ணியவாதி அப்படின்னு நம்ம சொல்றோம். பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சனம் பண்ணாரு, குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையும் கண்டனம் செய்தார். பெண்கள் விவகாரத்து பெறுவதற்கும் சொத்துல பங்கு பெறுவதற்கும் அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு என்பதை ஆணித்தனமாக பெரியார் வலியுறுத்துறாரு. பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெண் ஏன் அடிமையானால், பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகம். சொத்துக்கள், அதே மாதிரி பெண்கள் வந்து சொத்துக்களுக்கு பாதுகாவலாக இருத்தல் மற்றும் தத்தெடுத்தல் ஆகியவற்றிற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது மட்டுமல்லாமல் குடும்ப கட்டுப்பாடு கருத்தடை ஆகியவற்றை வலுவாக ஆதரித்த பெரியார் தாய்மை என்பது பெண்ணுக்கு பெரும் சுமையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்தது 89 அசட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுது, 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் முன்னோருடைய சொத்துக்கள்ல அதை உரிமை அதை உடனடியாக பெறுவதிலையும் பெண்களுக்கு சம உரிமை உண்டு. அந்த சம உரிமை உண்டு என்பதை இந்த சட்டம் உறுதிப்படுத்தது. அது மட்டுமின்றி பெரியார் திருமணம் செய்து கொடுப்பது என் வார்த்தையை மறுத்து அவர் அவைகளுக்கு பதிலாக திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்தபடி வேண்டினார். சமயம் குறித்து பெரியாருடைய கருத்து என்ன நம்ம பார்த்தோம்னா, பெரியார் ஒரு நாத்திகவாதி, கடவுள் மறுப்பு முன்வைத்தார், சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று பொருள் என உறுதிபட கூறினார். கோயில்களில் நிலவிய பரம்பரை அர்ச்சகர்களின் முறையை அவர் எதிர்த்தார். பிராமண அர்ச்சகர்களை வேறு சடங்குகளையும் புறக்கணிக்கும்படி அவர் மக்களை ஊக்குவித்தார். சடங்குகளற்ற ஜாதி மறுப்பு சுயமரியாத திருமணங்களை பரிந்துரைத்தார். அவர் அடிப்படையில் இல்லாமல் முறையான சமய அறிவை பெற்றுள்ள தகுதியுடைய தனிநபர்களும் அர்ச்சகராகலாம் என அவர் வாதிட்டார். குடியரசு 1925 சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாளாக குடியரசு விளங்கியது. தி வேர்ல்ட் என்ற பத்திரிகை 1928 ஆங்கிலத்தில் தொடங்கினார். புரட்சி 1933 எஸ் ஆர் கண்ணம்பாள் தமிழகத்தின் பெண் பதிப்பாளர் அவங்கதான் புரட்சி என்ற பத்திரிகை. இதெல்லாம் பெரியார் நடத்திய பத்திரிகை புரட்சி. இந்த புரட்சி என்ற பத்திரிகை 1933 தொடங்குறாங்க. எஸ் ஆர் கண்ணம்பாள் அவர்தான் அந்த பதிப்பாளர் இந்த பத்திரிகைக்கு. தமிழகத்துல முதல் பெண் பதிப்பாளர் யாருன்னா அது எஸ் ஆர் கண்ணம்மாள் தான். இல்ல இந்த புரட்சி என்ற பத்திரிகை. அதே போல பகுத்தறிவு 1934 பகுத்தறிவு என்ற பத்திரிகை தொடங்குறாரு. இந்த பத்திரிகையின் மூலமா தான் தமிழ் மொழியில எழுத்து சீர்திருத்த பெரியார் கொண்டு வர்றாரு. ரோமானிய எண்முறையை பயன்படுத்துறாரு. விடுதலை என்ற பத்திரிகை 1934 விடுதலை என்ற பத்திரிகையை பெரியார் ஸ்டார்ட் பண்றாரு. அதே போல திராவிடன் என்ற பத்திரிகை, நீதி கட்சி பாத்தீங்கன்னா ஒரு மூன்று பத்திரிகை நடக்கும். தமிழ்ல திராவிடன், ஸோ வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா, இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ். இந்த மூன்று பத்திரிகை நீதி கட்சியால் தொடங்கப்பட்ட பத்திரிகைகள். ஸோ இந்த நீதி கட்சி தமிழ்ல தொடங்கின திராவிடன் என்ற பத்திரிகையில சித்திரபுத்திரன் என்ற புனப்பெயர்ல பெரியார் கட்டுரை வெளியிட்டு வந்தார். சித்திரபுத்திரர் அதே போல 1920 உண்மை என்ற பத்திரிகையை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இதெல்லாம் பெரியாருடைய பத்திரிகைகள். அடுத்த பார்க்க போறது பெரியருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன. சிறப்பு பெயர்கள் பார்த்தோம்னா சிறைப்பறவை. சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யாரும் தந்தை பெரியார்.
ஏன் தந்தை பெரியார சிறை பறவை அப்படின்னு நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள்ல 23 முறை அவர் சிறை செஞ்சிருக்காரு, பல்வேறு போராட்டங்கள்ல ஈடுபடுறாரு. அதனால 23 முறை 15 ஆண்டுகள்ல 23 முறை சிறை சென்றுள்ளார். வைக்கம் வீர பகுத்தறிவு பகலவன், தமிழ்நாட்டின் ரூசோ, அதே போல பார்த்தோம் அப்படின்னா புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ், அதே போல பார்த்தோம் அப்படின்னா அந்த புத்துலக தொலைநோக்காளரும் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ், இந்த ரெண்டு பட்டமுமே யுனெஸ்கோ கொடுத்த பட்டம். யாருக்குன்னா பெரியார் யுனெஸ்கோ கொடுத்த பட்டங்கள். 1952 சுயமரியாதை பிரச்சார இயக்கத்தை பெரியார் பண்றாரு, ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ பெரியாருடைய பங்களிப்பு இந்திய விடுதலை போராட்டத்துல இவ்வளவுதான் பெரியாருடைய பங்களிப்பு, சரிங்களா? ஸோ நம்ம இதே போல தொடர்ந்து ஒவ்வொரு தலைவரை பத்தி நம்ம யூடியூப் சேனல்லையும் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்லயும் பார்க்கலாம். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC. அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes. Free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.